தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிகளுக்கு முன்னுரிமை அளித்து படிப்படியாக செயல்படுத்துவோம் என்று நிதியமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் இன்றைய பட்ஜெட் கூட்டத்தொடரில் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நிதியாண்டிற்கான முழு பட்ஜெட் எப்போது தாக்கல் செய்யப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில் இன்றைய தினம் பட்ஜெட் தொடங்கியுள்ளது சென்னை கலைவாணர் அரங்கத்தில் தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் சபாநாயகர் அப்பாவு தலைமையில் தொடங்கியது தமிழ்நாட்டில் முதல் முறையாக காகிதம் இல்லாத இ பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது இதையடுத்து சட்டப்பேரவையில் எல்லாமே கம்ப்யூட்டர் கணினி மயமாக்கப்பட்டுள்ளது சட்டமன்றத்தில் நிதித்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தமிழக பட்ஜெட்டை தாக்கல் செய்து வருகிறார் முதல்வர் ஸ்டாலினுக்கு இது முதல் பட்ஜெட் ஆகும் பழனிவேல் தியாகராஜன் தாக்கல் செய்யும் முதல் பட்ஜெட் இது என்பதாலும் எதிர்பார்ப்புகள் கூடியுள்ளது தமது பட்ஜெட் உரையை துவங்கியதுமே தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கருணாநிதி குறித்து நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் புகழாரம் சூட்டினார் அத்துடன் பொருள் வரும் வழிகளை மேன்மேலும் இயற்றலும் வந்த பொருளை சேர்த்தலும் காத்தலும் காத்தவற்றை வகுத்து செலவு செய்தலும் வல்லவன் அரசன் நின்ற திருக்குறளை சொல்லி பட்ஜெட் உரையை தொடங்கினார் நிதியமைச்சர் ஆனால் அவர் ஆரம்பிக்கும் போதே தமிழக சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ய ஆரம்பித்தனர் பட்ஜெட் தாக்கலுக்கு முன்பு தங்களை பேச வாய்ப்பு கேட்டு அதற்கு பின் பட்ஜெட்டை தாக்கல் செய்யுமாறு கூச்சலிட்டனர் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் அமளியிலும் ஈடுபட்டனர் பட்ஜெட் தாக்கலுக்கு பின் பேச அனுமதிக்கிறேன் என்று பிடிஆர் தெரிவித்ததால் அதிமுகவினர் வெளிநடப்பு செய்துவிட்டனர் இதற்குப் பிறகு பிடிஆர் பேசும்போது தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிகளுக்கு முன்னுரிமை அளித்து படிப்படியாக செயல்படுத்துவோம் என்று முதல் அறிவிப்பாக தெரிவித்தார் தொடர்ந்து பிடிஆர் பேசும்போது பதவியேற்றபோது ஐந்து முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியவர் முதல்வர் ஸ்டாலின் இதுவரை முதல்வரிடம் வழங்கப்பட்ட மனுக்களில் இரண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்றி பதினாறுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிகளுக்கு முன்னுரிமை அளித்து படிப்படியாக செயல்படுத்துவோம் என்றார் தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என்று சமீபத்தில் அதிமுக தரப்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது அத்துடன் தொடர்ந்து திமுகவை குற்றம் சாட்டி வரும் அதிமுகவுக்கு பதிலடி தரும் விதமாகவும் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாகவும் பிடிஆர் உரையில் இந்த முதல் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி